हाय फ्रेंड्स नाम इत वीडियो எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டோட கல்வித்துறை அமைச்சரான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பேட்டி ஒன்று எழுதி இருக்கிறார் அதுல என்ன சொன்னார் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம் ஓகே அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட நிருபர்கள் வந்து தமிழ்நாட்டில் 12 ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஆல் பாஸ் வழங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படினு சொல்லிட்டு நம்மளோட அமைச்சர்ட்ட கேக்குறாங்க அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அமைச்சர் சொன்ன பதில் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 12 ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஆல் பாஸ் அறிவிப்பதை விட மாணவர்களின் எதிர்காலம் தான் முக்கியம் என பொது தேர்வுகளை நடத்துவது குறித்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி விளக்கமளித்துள்ளார் ஓகேங்களா அதாவது நாங்கள் 12வது ஆல்பாஸ் போடுறதை விட மாணவர்களோட எதிர்காலம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பொது தேர்வு குறித்து கேட்ட கேள்விக்கு அவர் பதில் சொல்லியிருக்காரு அதாவது அவர் சொன்னதான நோக்கம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது நாங்கள் பப்ளிக் எக்ஸாம் நடத்தினாலும் கொரோனாவை பரவிடுமோ அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்குது அது இல்லாத வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் நடத்தலை அப்படின்னா மாணவர்களோட உயர்கல்வி ரொம்பவே மோசமானதாக மாறிடும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதனால் மாணவர்களோட எதிர்காலம் ரொம்பவே முக்கியமானதாக இருக்குது நாங்கள் எந்த ரூட்டை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு ஓகேங்களா அதாவது அவர் சொன்ன ஒற்றை வரி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஆல்பாஸ் அறிவிப்பதை விட மாணவர்களின் எதிர்காலம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஓகே பாய் தேங்க்யூ